दयापात्र ज्ञान वैराग्यभूषण प्रपद्ये ंद्रमिश्रा श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तानुतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् मां गहं द्राविडवेदसागरम् सुवर्गिराडेन्द्रं शङ्कुरुहूरेन्द्रम् अरुविनियमन्पुरुनरेन्द्रम् अमरैफलन्दाभिधेयानडियणयेयुःपुरुं सिन्धियाय निन्देशेन्दु ुंदेरा मुनींद्रवंशी श्रीमत्कृपेशमहस्य பெருமானவன் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய பக்தர்கள் தன்னை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தானே சில பிரயத்தனங்களை செய்கிறான். அசாதாரணமான ஒரு சௌஹார்தம் நல்ல எண்ணம் என்பதுதான் காரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரத்திலே அஞ்சலி யாத்தமானமா என்று சொல்றார். இந்த அஞ்சலி பண்ணி ரசிப்பதற்காக கிருஷ்ணன் வந்தாகும். அஞ்சலியை கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடியவர், அரண்யாசத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடியவர், அந்த அளவு நமக்காக இறங்கி வரக்கூடியவன் தன் அனுபவத்தை கொடுப்பதற்காகவும் தானே இறங்கி வருவான் அப்படின்னு ஒரு விஷயம். அதை காண்பிக்கக்கூடிய சீசுக்திகள் தான் உமாழ்வாருடைய விண்ணிலை மடவார் என்கிற திருவாய்மொழி. அதிலே பிரணய கழகத்திலே சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானிடம் பேசுகிறார். எம்பெருமானிடம் பேச மாட்டேன் என்று இருந்தபோது கண்ணனே தானே நேர வந்து இவரிடம் சில வார்த்தைகளை எல்லாம் பேசி இவரையும் பேச வைத்து அதன் மூலமாக கிட்ட நெருங்கி நெருங்கி வருகிறார்.
கடைசியில் இவளை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் என்பதாக கண்ணனுடைய எண்ணம். இங்கே நாயகியாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருக்கோ அதாவது பரமஹம்ச நாயகிக்கோ பிரணய கலகம், பிரணயத்திலே வரக்கூடிய ஒரு ஊழல், ஒரு கோபம். இந்த கோபமானது ஆசையினாலே வரக்கூடிய கோபம், மற்ற லோகத்திலே இருக்கக்கூடிய கோபம் போலே இது தோஷத்தினாலே வந்த கோபம் இல்லை. ஆசை இல்லாமல் துவேஷத்தினாலே வரக்கூடிய கோபம் இல்லை, இது அதிக ஆசை இருந்தபடியினாலே அதனாலே வரக்கூடிய கோபம். இதனுடைய பலனும் ஆசையுடன் அனுபவித்தல் என்பதுதான் இதனுடைய பலனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட கோபத்திலே இவர்களுடைய கல்லாபங்களை இவருடைய வார்த்தைகளை நாம் அழகாக இப்போது பார்த்துக் கொண்டிருந்தோம். இன்று நாம் பார்க்க போகிற பாத்திரம் ஆறாவது பாத்திரம். குழகியங்கள் குழமனம் கொண்டு கோயில் செய்து கண்மம் ஒன்றில்லை பழகியாம் இப்போம் பரமே இத்திருவருள்கள் அழகியார் உலகம் ஒன்றுக்கும் தேவிமை கபுவார் பலருளர் கரக மேலே நம்பி புனக்கும் இணையே கண்மமே. பிராட்டியானவர் கண்ணனாலே நெருக்கப்பட முடியாதவராக இருக்கிறார். கண்ணனோட வார்த்தை சொல்லக்கூடாது, கண்ணனோட முகம் பார்க்கக்கூடாது, கண்ணன் இருக்க பக்கம் கூட திரும்பக்கூடாது என்பதாக திரும்பி கொண்டு பேசாமல் இருக்கிறார். ஆனால் கழிந்த ஐந்து பாசுரங்களிலே நாம் ஒரு விஷயத்தை கண்ணன் மெதுவாக பேசி 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 இவளை அணுகிக் கொண்டே இருக்கிறார். இப்போ கண்ணனுக்கு பதில் சொல்லும்படியாக இவள் சில வார்த்தைகளை பேச அதையே கண்ணன் தனக்கு பற்றாக்காக கொண்டார். மேலே இவள் சொன்ன வார்த்தைகளையே தனக்கு பற்றாக்காக கொண்டு என்று ஆழ்வார் இங்கே பிள்ளான் சாதிக்கிறார். அதாவது உன்னோட ஒன்று பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தி சொன்னால் வச்சுக்கோம், அப்படியே பேசிட்டா நாயிருக்கு இல்லையா, உன்னோட பேச மாட்டேன் என்னோட பேச வேண்டாம் என்று சொன்னால் அதுவே பேசினதாக கணக்காகிடும். அதே போல இந்த நாயகியானவர் என்ன செய்கிறாள், எங்கே இங்கே வந்தாய், நீ அவர்களிடமே போ, உன்னுடைய அருள் சூடுவார் பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ இங்கே வந்து தெரிந்தால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், அதனால அந்த இடத்துக்கே போ, அங்கே போய் மாடு வைக்கிற காட்சியிலே நீ அவர்களை எல்லாம் வசீகாரம் செய்து கொள் என்று இப்படியாக கோபத்தனும் சில வார்த்தைகள் சொல்ல கண்ணனுக்கு அதுவே போதுமாக இருந்தது. ஏன்னா ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பவள் இப்போ கோபத்தினாலே சில வார்த்தைகளை செய்கிறாள் இல்லையா. அதனால அப்படி இருந்த எம்பெருமான் இப்போ என்ன பண்ணான்னு கேட்டான்னா, இவனிடம் கிட்ட போவதற்கு கூட பூச்சி இருந்தவன் எம்பெருமான் இப்படி இவள் சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னவாறே அதையே பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு நிர்பயனாக பயம் எதுவும் இல்லாமல் மேலே அவள் அருகிலேயே போய் சென்றான். அவள் பக்கத்திலே ஒரு பொம்மை இருந்தது, லீலோபகரணம் என்று சொல்வார்கள், விளையாடுவதற்காக சில பொம்மைகள் எல்லாம் மரத்திலே பண்ணி வைத்திருப்பார்கள், பொம்மையை கையில வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்போ கூட உண்டு, குழந்தைகளுக்கும் உண்டு. சில யுவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் யுவதிகள் இவர்கள் கூட நல்ல சில பொம்மையெல்லாம் கையில வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி இவள் கையிலே ஒரு பொம்மை வைத்துக் கொண்டிருக்கிறார், குழமணன் என்பதாக சொல்லுகிறார். அந்த குழமணன் அந்த பொம்மையை கண்ணன் பக்கம் எடுத்துக்கொண்டான். நேரே இவளிடம் போய் அருகிலே போய் இவளுக்கு சொந்தமான இவளுடைய குழமணன் என்று இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு பொம்மையை கண்ணன் கையில எடுத்துக்கொள்ள உடனே இவள் பேச ஆரம்பித்தால் மறுபடியும் நீ எதுக்கு என் குழமணனை எடுத்துக்கொள்கிறாய் என்பதாக இந்த பாட்டினுடைய ஆரம்பம் இதுதான். பிள்ளான் சாதிக்கிறார் உட்பட இவளை அணுக கூசி இருந்த எம்பெருமான் இப்படி இவள் தன்னை குறித்து சில வார்த்தைகளை சொன்னவாறே அதுவே பற்றாக நிர்பயனாய் சென்று அணுகி இவள் பாடே இருந்த குழவனனை எடுத்தருள அப்படின்னு இவள் வந்து முகமே கொடுக்கல அப்படின்னா பெருமான் கிட்டே போக முடியாது, ரொம்ப பயந்துன்னு இருக்கான். ஆனா இவள் பேச ஆரம்பிச்சு ஐந்து வாகனங்களாக பேசிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா, அதனால கண்ணனுக்கு பயம் எல்லாம் விட்டு போயிட்டான். சரி, இவளை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும், அதுதான் நம்மளுடைய காரியம். அதுக்காக கண்ணன் என்ன பண்ணான், நேரே போய் அவளுடைய குழமணனை எடுத்துக்கொண்டான் அப்படின்னா அப்போ அவள் பேசுகிறாள் என்பதாக, நீ இந்த குழமணனை எடுக்காதே என்பதாக அவள் பேசுகிறாள் என்பதாக குழகி எங்கள் குழமணன் கொண்டு
கோயிலை நீங்கள் கண்ணு உணர்ந்தில்லை என்பதாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். அண்ணா, நீ எங்களுக்காக சில வேலைகளை எல்லாம் பண்ணி ஒரு ஆச்சரியமான சேஷ்டையில விளையாட்டுகளை எல்லாம், அதாவது யௌவன விளையாட்டுகளை எல்லாம், யௌவன வார்த்தைகளை எல்லாம் சிலரெல்லாம் பேசி மெதுவாக எங்களிடம் வந்து எங்களுடைய இந்த விளையாட்டு பொம்மையை நீ எடுத்துக்கொள்கிறாய். நீ எடுத்துக்கொண்டு நான் பொம்மையை எடுத்துக்கொண்டு விட்டேன் பார் என்பதாக நீ ஜெயித்தோம் என்று நீ காண்பித்துக் கொள்வதாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய இதே போன்ற பொய்களிலே நாங்கள் எத்தனையோ பழகி இருக்கிறோம், பல தடவை பார்த்திருக்கிறோம். நீ செய்கிற இந்த பிரேம காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு. எங்களிடமா இதையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் காண்பிக்கிறார்? வேற யாராவது புதுதாக ஒரு நாயகி இருந்தால் அவரிடம் போய் உன்னுடைய மாய வித்தைகளை காண்பித்து அவரை நீ வசீகாரம் செய்யலாம். ஆனால் எங்களிடம் இதெல்லாம் நடக்காது. அண்ணா, அழகியார் இவ்வுலகம் உண்டுக்கும் இந்த மூன்று லோகங்களுக்கும் மிக அழகாக இருக்கக்கூடிய தேவிமார்கள் பல பேர் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள், பல பேர் இருக்கிறார்கள். நீ அங்கே போ என்பதாக சொன்னார். உடனே கண்ணன் இவர் இப்படி சொன்னவாறே உடனே அதையே பற்றாக கொண்டு நேர இவர்களுடைய கூட்டத்திலேயே வந்து சேர்ந்து விட்டார். இந்த பெண்களுடைய கூட்டத்திலேயே கிட்ட வந்து விட்டார். அதை பார்த்து சொன்னால், கழக வேறே நம்பி எங்களுடைய குழுவிலே எங்களுடைய கோஷத்திலே கோஷியிலே நீ வந்து சேராதே நம்பி, உனைக்கும் இளவே இளையிலே கண்மமே அது இந்த காரியம் இருக்கு. இது உனக்கும் சுரூபமில்லை, உனக்கும் ஏற்றதில்லை என்று சொல்லுகிறார். எங்கள் கோஷியிலே புகுந்து இருப்பதாவது உனக்கும் ஏற்றதான ஒரு காரியமாக இல்லை. நீ ஏதோ சின்ன பசங்க காரியமாக இருக்கு. இங்க வந்து எங்க கையில இருக்கிற பொம்மை எல்லாம் இருக்குது, எங்க கூட்டத்துல எங்களோட கலந்து இருப்பதுங்கிறது உனக்கு பொருத்தமாக இல்லை. பின் என்ன என்றால், உனக்காகவே காத்திருப்பார்கள், மூன்று லோகத்திலையும் அழகியாக இருப்பார்கள், எத்தனையோ நாயகர்கள் குறிப்பாக தேவிமார்கள் பலர் உள்ள, நீ அங்கேயே போ என்பதாக இந்த பாட்டுடைய ஒரு தாக்கம். குழகி, எங்கள் குழமணல் கொண்டு கோயின்மை செய்து கண்மு ஒன்றில்லை அப்படின்னு இந்த பாட்டில் இருக்கபடினால எங்களுடைய குழமணலை எங்களுடைய பொம்மையை எடுத்துக்கொண்டு என்ன காரியம் என்று கேட்கிறார். அதனால முன்னாடி பொம்மையை அவன் எடுத்துட்டாங்கிறது இதிலிருந்து தெரியும். அதனால்தான் பிள்ளான் அப்படி ஒரு அவதாரத்தை வைத்திருக்கிறார். குழகி அப்படின்னா எங்களோடு குழைந்து பழகி என்பதாக அர்த்தம். எங்களுக்காக சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, அதாவது முக்த தேஷ்டிதங்கள், லீலா வியாபாரங்கள், இதுக்கெல்லாம் புழகுதல் என்ற பெயர். ஒரு யுவா யுவதியிடமோ அல்லது ஒரு யுவதியானவர் யுவாவிடமோ அழகாக சில வார்த்தைகளை பேசி அழகாக சில அங்க சேஷ்டைகளை செய்து கண்ணாலேயும் கைகளினாலேயும் அவனை வசீகாரப்படுத்துதல், அதையெல்லாம் நீ செய்து எங்களிடம் வருகிறாயே, வந்துவிட்டு ஒரு பயனும் கிடையாது. குழகி, எங்கள் குழமணன் கொண்டு எங்களுடைய பொம்மையெல்லாம் எடுத்துக்கொண்டு கோயின்மை செய்து, கோயின்மைனா சுவாமித்துவம், அதாவது பொம்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தியா, நான் பொம்மையெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டேனே உங்களுடைய எல்லாத்தையும், எங்களை வராதே வராதே, நீ கடைசியில உன்னிடம் வந்து உன் பொம்மையே நான் எடுத்துக்கொண்டு விட்டேனே அப்படின்னு, நீதான் ஜெயித்தோம் அப்படின்னு நீ நினைச்சிருக்க இல்லையா? அது கர்மம் ஒன்று இல்லை, இதுல ஒரு பலனும் கிடையாது. நீ இப்படி எல்லாம் பண்ணா கூட நாங்கள் உனக்கு முகம் கொடுத்து பார்க்க மாட்டோம், உன்னோடு பேச மாட்டோம். இதுல கர்மம் ஒன்று இல்லைன்னா காரியம் ஒன்று இல்லைன்னு அர்த்தம், காரியம்னா பலன் அர்த்தம். இதனால நீ இப்படி எல்லாம் பண்ண முடியினாலும் ஒரு பலனும் கிடையாது. இப்படி பண்ணி இப்படி மெதுவாக எங்களை வசீகாரம் செய்யலாம் என்று பார்த்தாலே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று அர்த்தம். இதுல காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு இப்பவும் மலையாளத்துல இந்த மாதிரி வார்த்தை சொல்வார். இதெல்லாம் அவரிடம் போய் பேசி ஒரு காரியமும் இல்லை அப்படின்னா, ஒரு காரியம் இல்லைன்னா ஒரு பலனும் இல்லை என்று அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில நீ எங்களை அழுதி எங்களிடம் சில வார்த்தைகள் பேசி எங்கள் பொம்மையை எடுத்துக்கொண்டு நாம் மெதுவாக என்ன ஆயிடுச்சு இனிமே என்ன பொம்மையெல்லாம் எடுத்துட்டாச்சு வாங்க நம்ம ஒன்னா போகலாம் என்பதாக சில வார்த்தைகளை சொல்லி எங்களையே நீ
நீ ஏற்றுக்கொள்ள பார்க்கிறாயே இதெல்லாம் எங்களிடம் நடக்காது இந்த பலன் எல்லாம் நடக்காது என்றார். குழகி எங்கள் குழவனன் கொண்டு ஓயின்மை செய்து கண்மம் ஒன்று இல்லை இதெல்லாம் எங்களுக்கு நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டா பழகியாம் இருப்போம். எத்தனை தடவை பார்த்திருக்கோம் உன்னிடம், இப்போதானா புதிதாக பார்க்கிறோம். புதிதாக ஒரு நாயகி ஒருத்தி இருந்தாலானால் அவளிடம் போய் நீ இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவளை வசீகாரம் பண்ணலாம். நாங்கெல்லாம் பல தடவை பார்த்திருக்கிறோம். பழகி உன்னுடைய பொய்களிலே பழகி இருப்போம். நீ எத்தனை பொய் சொல்ற, நீ சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறது எங்களுக்கு நன்னா தெரியும். இத்திருவருள்கள் உன்னுடைய கிருபைகள், நீ வந்து நான் அருள் செய்கிறேன், உன்னிடம் தானே அன்பை வைத்திருக்கிறேன், என் மனசு முழுக்க நீ தவிர வேற யாருமே கிடையாதே என்று இப்ப இப்படியாக அவருடைய கருணையெல்லாம் இவளிடமே இருக்கும்படியாக சில வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான் இல்லையா. இந்த கருணை முதலானதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். உன் கருணை எந்த அளவு உண்மையானது, கருணைனா கருணை இருப்பதாக நீ காட்டிக் கொள்வது, இது எந்த அளவு உண்மையானது இதெல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். பழகியாமிருப்போம் இத்திருவருள்கள் உன்னுடைய அது சொல்லும்போது திருவருள் சொல்றதா பாருவாங்க வேடிக்கை அச்சமான விஷயம். உன்னுடைய ஏமாற்ற அதாவது திருவருள்னா என்ன அர்த்தம்னா நீ செய்கிற இந்த பிரேம காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பரமோ அப்படின்னு சாதிக்கிற சாட்சா சுவாமி. நாங்கள் உன் பொய்யை பழகி இருப்போம், உன்னுடைய திருவருள்கள் இருக்கே நீ ரொம்ப கருணை இருப்பதாக காட்டிக்கொண்டு ஆசை இருப்பதாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கே இதெல்லாம் பழகி ஆம் இருப்போம் பரமே, இதெல்லாம் எங்களுக்கு பரமா அப்படிங்கிற இதெல்லாம் போய் நாங்க எங்க எங்களுக்கு போய் இதெல்லாம் தேவையா, நாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்வோமா என்ற அர்த்தம். இதெல்லாம் புதிதாக இருக்கிற போய் சொல்லுங்க, எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதாக அர்த்தம். பழகி பழகியாம் இருப்போம் பரமே இத்தருவருள்கள். பரமே அப்படின்னா பரமேன்னு அர்த்தம், எங்களுக்கு இதெல்லாம் பரமா அப்படின்னு அர்த்தம். பரம்னா பர்த்தவியம்னு அர்த்தம், நாங்க இதெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டுமா, எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க கூடுமா அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு போய் இதெல்லாம் இருக்கு, ரெண்டு விஷயத்தினாலும் எங்களுக்கு கிடைக்காது. என்ன கேட்டா ஒண்ணு இல்லை கேட்டா உன்னுடைய பிரேம காரியங்கள் கிடைக்கும்படியாக பல பேர் எத்தனையோ தேவிமார்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள், இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டானா நாங்க இதெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம், உங்களுடைய ஏமாற்றவே வேண்டாம், அதனால எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதனால பரமோனா எங்களுக்கு தகுமோ அப்படிங்கிற அர்த்தம் வைத்துக் கொண்டால் அடுத்த வரியோடு கேட்டோம். அழகியார் இவ் உலகம் மூன்றுக்கும் தேவிமை தகுவாறு பலருளர். இந்த லோகத்துல மூணு லோகத்திலையும் அழகியார், மூணு லோகத்திலையும் இவர்களைப் போல அழகு கிடையாது என்னும்படியாக உத்தமமான சௌந்தரியத்தை உடைய யுவதிகள் பல பேர் உமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். திரைலோக்கியஸ்திதரான யுவதிகளில் காட்டிலும் சௌந்தரியத்தை உடையவர்களாய் தேவிமை தகுவார், உனக்கு தேவிகளாயிருக்கைக்கு யோக்கியரானவர்கள் பலர் உளராக இருக்கிறார்கள், அங்கே போ என்று தாற்பரியம். உனக்கு பொருத்தமா இருக்கா, எங்களைப் போல கிடையாது, நீ தேவன் என்று சொன்னால் அவர்கள் தேவி என்று சொல்லும்படியாக உமக்கு பொருத்தமாக இருக்கக்கூடியவர்கள், நீ அழகன் என்று சொன்னால் மூன்று லோகத்திலையும் அவர்களைப் போல அழகிகள் கிடையாது என்று சொல்லும்படியாக உனக்கு பொருத்தமானவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், நீ அவர்களுடைய கோஷ்டியிலே போ, இங்கே எதிர்கொண்டு எங்களிடம் வந்து நீ இந்த மாதிரியாக குழந்தைகளை எடுத்துக்கொள்வன, எங்களுக்கு இது பரமோ, இந்த வேலை எல்லாம் நாங்கள் தாங்க முடியாது, நாங்கள் இதை தாங்கிக் கொள்ள வேண்டுமோ என்பதாக அர்த்தம். அழகியார் இவ் உலகம் ஒன்றுக்கும் தேவிமை தகுவார் பலருளர் கழகமேரே நம்பி இப்படி எல்லாம் இவர்கள் சொல்லவே உடனே கண்ணன் என்ன பண்ணான், கழகம் கழகம்னா இவளுடைய கோஷ்டி, இந்த கோஷ்டியிலே அவன் உள்ள வந்தான். இப்போ கழகமேரேல் நம்பி நம்பின்னு முதல்லேருந்தே கூட்டு கொண்டிருக்கிறாள். கண்ணனை பார்த்து நம்பி கழகமேரேல் எங்கள் கோஷ்டியில் சேராதே, ஏறேன்னா வராதேன்னு அர்த்தம், ஏறுதல் அப்படின்னா வருதல் அப்படின்னு அர்த்தம். மலையாளத்திலையும் அந்த இது உண்டு, கழகம் ஏறேல் நம்பி நீ இந்த இடத்துக்கு வராதே, எங்கள் கோஷ்டியிலே வந்து சேராதே, ஏன்னா உனக்கும் இடையிலே கண்மமே, நீ அவர்களிடமே போ, எங்களிடம் வராது, நாங்கள்லாம் ஏதோ சாதாரணமானவர்கள், நீ இங்கே வந்தால் உனக்கும் அது இளைதே கண்மமே, உனக்கும் இந்த செயலானது ரொம்ப இளையதாக இருக்கும், இளையதாக இருக்கும்னா உனக்கு அல்பமாக இருக்கும், நீ எத்தனை பெரியவன்
अल्पानोष्टे कल कणन कल वरा आना कल कुणवन अड़कूल प्रयोजन उन्को कर्म प्रयोजन सर्दा आत्मधारणार्थन अरली ना उल अभिनिवेशय उंगे तवरा उपकरण अभिमान उन्न न अगर विषयतेमेंगुवार सौंदर्य कल्याण गुण स्वरूप इन पल कल्याण गुण प्राटिया अेमूत भूमि नीला नायक बड़ा भूमि प्राटिया नीला प्राटिया अवीमान देवन देवीकूर्थ स्वामी देशिकन स्वामी देशिकन तात्पर्य रत्नावली सारे अः
ஸ்ரீ மஹி வல்லபத்வாத் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்ரீ மஹி வல்லபத்வாத்னா பெரிய பிராட்டியர் ஸ்ரீதேவி பூதேவி இவர்கள் இவர்களுக்கு வல்லபனாக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே என்பதாக இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்றார். அதாவது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நாச்சிமார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஸ்ரீதேவியார்னா அவருக்கு சமமானவர் லோகத்தில் யாருமே கிடையாது. அந்த மாதிரி பூமாதேவி ஆச்சியாரும் மீனாதேவி ஆச்சியாரும் இருக்கும்போது ஆனால் எம்பெருமான் அவர்களையும் விட்டுவிட்டு நேர பூலோகத்திலே வந்து இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய இடை பெண்கள் இருக்கா இல்லையா அவர்களோடு கலந்து இருக்கணும் என்பதாக இறங்கி வந்து ஆசைப்பட்டு அவர்கள் இவனை வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்க, பிரணயத்தினாலே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்க, அவர்களுடைய பிரணயத்தை நன்கு புரிந்து கொண்டவன் ஆனபடியினாலேயே வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே எம்பெருமான் அவர்களுடைய கோஷ்டியிலே பூந்து கொள்கிறான் இல்லையா. அதுதான் ஆச்சரியம். இந்த இடத்துல இப்போ இந்த விஷயத்தை நம் ஆச்சாரியர்கள் எல்லாம் அழகாக சொல்லுகிறார்கள். இவ்விடத்தை பக்தர் அருளி செய்வதோர் வார்த்தை உண்டு என்பதாக சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். வீடு வியாக்கியானத்திலே சுவாமி நம்பிள்ளை அருளி செய்த வார்த்தையை அவர் அனுவாதம் செய்கிறார் என்று கொள்ளலாம். பக்தர் என்ன சாதிப்பாராம், சமஸ்த கல்யாண குணாத்மக நாய் உபய விபூதி யுக்த நாய் சர்வாதிக நாள் சர்வ நியந்தாவாயிருக்கிற சர்வேஸ்வரன் நாலு இடை பெண்கள் இருந்த இடத்தே பூக்கல்லது நிற்க மாட்டாத ஔத்ஸுக்ய அதிசயம் விளைய அவர்கள் நீ இங்கு புகிராதே கொள் என்ன விலங்கிட்டா போரே போகவும் திரியவும் மாட்டாதே தடுமாறான் என்றான் என்கிற சௌசீல்யம் ஆறறிந்து கொண்டாட யாசாதிகள் எழுதி இட்டு வைத்து போனார்களோ என்று அருளி செய்வார். அழகான விஷயம். சர்வேஸ்வரன் பெருமான் அவனுக்கு என்ன குறை, அவனுக்கு இருக்கக்கூடிய தெய்வமார்கள் யார், அப்படியெல்லாம் இருக்கும்போது அவன் இந்த ஆயர் குலத்திலே வந்து ஆயர் குல பெண்கள் ஒன்றும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குல பெண்களுக்கு நடுவிலே வந்து இவர்களோடு சேர்ந்தாலே ஒழிய தனக்கு ஆத்மதாரணம் கிடையாது, தன் உயிர் நிற்காது என்று நிற்கும்படியான நிலையிலே வந்து இவர்களுடைய கோஷ்டியிலே புகுந்து புகுந்து இவர்களோடு சம்சலேஷிக்க வேணும் என்று ஆசைப்பட, ஆனா அவர்களும் நீ இங்கே புகழாதே நீ அங்கேயே போ நீ அங்கேயே போ என்று சொல்ல கண்ணன் அங்கேயும் போகவில்லை. அவர்கள் சொல்வதற்காக உடனே கோபித்துக் கொண்டு வாஸ்தவம் தான் எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும் நான் போறேன் என்பதாக போகவும் இல்லை. இவர்களை விட்டு போக முடியாமல் கண்ணன் தவிக்கிறான். அந்த அளவு இவர்களிடம் வாத்சல்யமும் சௌசீல்யமும் பிரேமமும் எல்லாம் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நாயகிகள் இருந்தாலும் இவர்களை விட்டு போக முடியாமல் இவர்களிடம் அத்தனை பிரேமையை வைத்திருக்கிறான் என்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் புராணங்களிலே இருக்கு. யாசர் முதலானவர்கள்லாம் எழுதி வைத்து விட்டு போனார்களே, எம்பெருமானுடைய சௌசீரியம் என்கிற குணம் இதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்க முடியாதே, இவர்கள் ஒதுக்க ஒதுக்க இவர்களுடன் கிட்ட வருகிறான், இவர்களை விட்டு பிரிய முடியாத நிலையிலே இருக்கிறான் என்பது இந்த சௌசீல்யத்தை ஆறு அறிந்து கொண்டாட யாசாதிகள் எழுதி வைத்து போனார்கள். இதை நமக்கு கட்டாயம் சௌசீல்யத்தை நமக்கு பங்கிட வேண்டும் என்பதற்காக தானே புராணங்களிலே ஸ்ரீ யாசாச்சாரியரும் ஸ்ரீ சுகாச்சாரியரும் எழுதி வைத்து போனார்கள். ஆறு அறிந்ததை யார் புரிந்து கொள்வார்கள் என்பதாக பராசரபக்தர் ஆச்சரியமாக சாதிப்பாராம். யார் புரிந்து கொள்வார்கள்னா இப்படிப்பட்ட லோகத்திலே எம்பெருமானுடைய பரத்வம் முதலிலே புரிய வேண்டும். பரத்வம் புரிந்த பிறகு அவனுடைய சௌசீல்யம் புரிய வேண்டும். சௌசீல்யம் புரியும் போது தெளிவாக புரிய வேண்டும். ஏன்னா இதுவா அதுவா என்பதாக இல்லாமல் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆசிரியர்களோடு சேருவதை பெரும் பாக்கியமாக நினைக்கிறான். அதுதான் முதல்ல நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இந்த திருவாயுமனுடைய சாரம் என்னன்னு கேட்டா ஸ்வயம் அதிதரதி, ஆசிரியர்களோடு சேருவதை எம்பெருமான் மிகவும் விரும்புகிறான். அதற்காக தான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை காண்பிப்பதற்காக இதை கொண்டாடுவார்கள் கொண்டாடத்தம் என்பதற்காக நமக்காக பராசரர் வியாசர் சுகர் முதலான மகரிஷிகள் எல்லாம் எழுதி வைத்து விட்டு போனார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் வார்த்தையிலே வடித்த அந்த அனுபவத்தை நேராக நமக்கு கொடுக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் அதை உபதேசமாக நமக்கு அருளி செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கும்போது இதற்கான அதிகாரிகள் ரொம்ப குறைவா இருக்காளே. ஏன்னா ஆயிரம் பேர் வேதாந்தம் படிக்கிறதுல மனுஷியானாம் சகசேஷு கச்சிதன் பகவத்கீதையில் சொல்றார். அந்த மாதிரி மனுஷர்களே எத்தனையோ லட்சத்துல கோடியில ஒருத்தன் தான் வேதாந்தமே படிக்க வரான்.
அந்த வேதாந்த படிக்க வரவனே ஆயிரத்துல லட்சத்துல ஒருத்தன்தான் எம்பெருமானுடைய இந்த சௌசீல்யத்தை அறிந்து கொண்டாட போகிறான். அப்படிக்கிட்டு இவர்களுக்காக அவர்கள் ஆச்சரியமாக எழுதி வைத்தார்களே என்பதாக ஸ்ரீ பராசர பக்தர் அவர்கள் செய்வாராம். நாம் இதை அனுபவிக்க வேண்டும், நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே என்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட அதுவும் எம்பெருமானுடைய பரத்துவம் பார்த்தா இந்த பரத்துவம் உயர்ந்த நிலையில இருக்கு, சௌசீல்யமும் உயர்ந்த நிலையில இருக்கு. இந்த பாட்டுல பரத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவிமே தகுவார், அது மாத்திரம் இல்ல அழகியார் மூவுலம், இந்த மூன்று லோகத்துக்கும் அழகியா இருக்கு. மூன்று லோகத்துக்கும் இவர்களுக்கு சமமான அழகியார் யாரும் கிடையாது. அழகியார் உலகம் ஒன்றுக்கும் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய நாச்சியார்கள் மூணு பேர் இருக்கலாம் எம்பெருமான். தேவிமே தகுவார் எம்பெருமானுக்கே ஏற்றவர்கள். ஆனால் இங்க பார்த்தோம்னா ஆயர் குல பெண்கள் எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த பிரேமம் ஒன்று மாற்றம்தான் எம்பெருமான் பார்க்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்திலே அழகாக ஒரு விஷயம் இருக்கு. சீதா பிராட்டியை பார்த்தவுடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சில சிந்தனைகள்லாம் செய்கிறார். அதுக்கிட்ட அழகா சுந்தரகாண்டத்தில் அழகா வரும். சீதா பிராட்டியை பார்த்தப்புறம்தான் அவருக்கு பல விஷயம் புரியுது. அவர் மனசிலே இத்தனை நாளாக இருந்த பல கேள்விகளுக்கெல்லாம் விடை அங்க சீதா பிராட்டியிடம் கிடைக்கிறது. ஏன் பெருமான் ராமன் இத்தனை துக்கப்படுறார் அப்படின்னு இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் சீதா பிராட்டியை பார்த்தப்புறம்தான் அவருக்கு விடை கிடைக்கிறது. இப்போ அவர் அழகா ஒரு விஷயம் சொல்றார். பல ஸ்லோகங்கள்ல இது ஒரு அழகான ஸ்லோகம். ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயாக நாப்புண்ணா கலாம். மூணு லோகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யம், மூணு லோகத்தையும் ஆளக்கூடிய ராஜ்யம் இது ஒரு பக்கம் வைக்கலாம். சீதா ஜனக ஜனகாத்மஜா அப்படின்னு ஜனககுமாரியான சீதா பிராட்டியை ஒரு பக்கம் வைக்கலாம். இந்த ரெண்டும் எது வேணும் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. சீதா பிராட்டி வேணுமா இல்ல மூணு லோகத்து ராஜ்யம் வேணுமா அப்படின்னு கேட்டா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயாக நாப்புயா கலா. மூணு லோகத்து ராஜ்யமும் சேர்த்து வச்சு ஒருத்தன் ராஜாவாக இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்குள்ள அந்த பாக்கியமானது சீதா பிராட்டியை அடைதல் அப்படிங்கிற பாக்கியத்துல லட்சத்தில் ஒரு பங்கு கூட ஆகுது என்பதாக சொல்றேன். ஏன்னா அது ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் வந்து ராஜ்யத்தை துறந்து சீதா பிராட்டியோட காட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியோ இது பல பேருக்கு புரியாது. இப்பவும் புரியாது நிறைய பேருக்கு. ஏன்னு கேட்டானா ராஜ்யத்தை விட்டுட்டு வந்துட்டு சீதா பிராட்டியோட காட்டுக்கு வந்தார் அப்படின்னா. ஆனா ஆஞ்சநேயருக்கு இப்ப விடை கிடைக்கிறது. என்ன கேட்டா ராஜ்யம் ஒரு விஷயமே கிடையாது. சீதா பிராட்டி அவர் பக்கத்துல இருக்கும்போது ராஜ்யம் என்பது எந்த விஷயமே கிடையாது. பொதுவாகவே லோகத்திலேயே கூட நல்ல குணவதியான மனைவி பக்கத்துல இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பைசா இருக்கா இல்லையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. குணவதி இல்லாத மனைவி இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை பைசா இருந்தாலுமே துக்கம் தவிர வேற இருக்கார் அப்படித்தானே இருக்கு. அந்த மாதிரி ரீதியில இப்ப பார்த்தோம்னா திரைலோக்கிய ராஜ்யமும் இருந்தா கூட சீதா பிராட்டி மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். அதனால சீதைக்கு சமமாக ஆகாது அப்படின்னு சொல்லல. திரைலோக்கிய ராஜ்யத்தையும் சேர்த்தாலும் சீதா பிராட்டிக்கு சமமாகாதுன்னு ஆஞ்சநேயர் சொல்லல. திரைலோக்கிய ராஜ்யத்தை சேர்த்தாலும் சீதா பிராட்டியினுடைய லட்சத்துல ஒரு பங்கு கூட ஆகாது என்பதாக சொல்லியிருக்கிறார். அதுதான் அழகியார் இவ்வுலகம் ஒன்றுக்கும் சொன்ன மாதிரி மூணு லோகங்கள்லாம் ஒரு சாதாரண விஷயம். சௌந்தரியத்தினாலேயும் இன்னும் பல கல்யாண குணங்கள்னாலேயும் இந்த ஸ்ரீதேவி பூதேவி லீலாதேவி நாச்சியார்கள் இருக்காளே அவர்கள் மிக 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 உயர்ந்த ஒரு நிலையிலே எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே சேர்ப்பது என்று சொல்லும்படியா எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பவர்கள். அப்படிதான் எம்பெருமானுடைய பரத்தம் அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயம் சௌசீல்யம் என்று பார்க்கும்போதும் அறிவொன்றும் இல்லாத ஆழ்குலத்திலே எம்பெருமானை விட்டு பிரிந்து தவித்து இருக்கக்கூடிய ஒரு பெண்களுடைய கோஷ்டியிலே நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய கோஷ்டியிலே இந்த மண்ணிலே திறந்து வைத்து இந்த கோஷ்டியிலே நான் உள்ளே புகுறுவேன், உங்களிடம் சேர்ந்திருப்பேன், உங்களை விட்டு திரும்பியிருக்க என்னால் முடியாது என்று அவருடைய பொம்மையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் ஆத்மதாரணம் பெறுகிறான் அப்படின்னு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சௌசீல்யம்.
இது ரெண்டையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம் ஆச்சாரியர்கள் அழகாக காண்பிக்கிறார்கள் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம் பொழுது கண்மவன்றே எங்கள் கையில் பாவை பறிப்பது கடல் ஞால முண்டிட்ட வெண்மலா நெடியாய் உலக்கேலும் பிழை பிழையே அன்மமே சொல்லி எம்மை நீ விளையாடிதி அது கேட்கில் என்னை மார் தன்ம பாவமென்னார் ஒரு நான்கு தடிப்பினக்கே. இப்படி கதகமேரேல் நம்பி என்று சொன்னார்கள். எங்கள் ஜோஷியிலே நீ வந்து சேராதே என்பதாக சொன்னார்கள். உடனே கண்ணன் பார்த்தான். சரி, அப்படியானால் அவர்கள் கோஷ்டியிலே சேர்ந்து விட வேண்டியதுதான் என்பதாக நேர கோஷ்டியிலே சேர்ந்து விட்டான். சில சமயம் சில வார்த்தை சொல்லும் போது நேர் எதிராக அர்த்தம் கொள்வார்கள். இது பிரணயத்தில் இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் உண்டு. அந்த மாதிரியாக நீ இங்கே வராதே என்று சொன்னால் உடனே அங்கே வருவேன் என்பதாக அவர்களுடைய கோஷ்டியிலே கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய பொம்மை, அந்த கையிலே வைத்திருக்கக்கூடிய பொம்மையையும் கண்ணன் வந்து பறித்து கொண்டு விட்டான். அப்பொழுது நாயிகையானவள் சொல்லுகிறாள், கண்மமன்று எங்கள் கையில் பாவை பறிப்பது, எங்கள் கையிலே இருக்கக்கூடிய பொம்மையை பறித்து கொள்வது இது சரியான காரியமாக இருக்காது என்பதாக ஆரம்பித்து சொல்லுகிறாள். இப்படி அவன் நிவாரியமானனாய் இருக்க செய்தேயும் இவளுடைய பரிஷத்திலே ஏறி இவளுடைய கையில் பாவையை பறித்தருள என் கையில் பாவையை பறிப்பது உனக்கு அபத்தியாவகமாம் அப்படின்னு ஆரம்பித்து சொல்லுகிறாள். இவளுடைய கையில் இருக்கக்கூடிய பொம்மையை எடுத்தனா இதை எடுக்காதே என்பதாக சொல்லுகிறாள். இப்போது பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். இந்த நாயகியானவள் இப்போது சேர்கிறாள், பேசுகிறாள், எங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய பொம்மையை நீ தீண்டி பறிக்கிறாய், இது உனக்கு ஏற்றமான ஒரு செயல் இல்லை, இது உனக்கு தோஷத்தை விளைவிக்கக்கூடியது, நீ எப்படிப்பட்டவன், முன் ஒரு சமயம் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் வைத்து திருவை உண்டு திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருளினவன், நீ எந்த விதமான தோஷமும் இல்லாதவன், நீ நெடியவன், அப்படிப்பட்ட கல்யாண குணா அதிகனான உனக்கு ஏற்ற காரியத்தை நீ செய்ய வேண்டாமோ, நேர எங்களிடம் வந்து எங்களுடைய கையில் பூமியை பறிக்கலாமோ, இப்படி அளவற்ற கல்யாண குணங்கள் இருந்தாலும் அபலைகளான எங்களை தீண்டி பறித்தல் என்பது உனக்கு ஒரு தோஷமாக இருக்கும் அப்படின்னா என்பதாக இவர்கள் சொன்னார்கள். உடனே கண்ணன் சில வார்த்தைகளை, சில மர்மமான வார்த்தைகளை அவர்களிடம் சொன்னானா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள், என்னை தீண்டக்கூடாது என்றும் என்னிடம் பேசக்கூடாது என்றும் சொல்லுகிறீர்களே, முன் ஒரு சமயத்திலே நான் உன்னை தீண்டவில்லையா, உங்களோடு பேசவில்லையா, உங்களை அணைக்கவில்லையா என்பதாக சில ரகசிய மர்மமான வார்த்தைகளை அவர்களிடம் கண்ணன் சொன்னானாம். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், வன்மமே சொல்லி எம்மை நீ விளையாடு, மர்மையா மர்மமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எங்களிடம் நீ லீலை செய்கிறாய், அதாவது எங்களை நீ ஏமாற்றுவதற்காக ஒரு லீலா பிரசங்கம் செய்கிறாய், என்னாகும் தெரியுமா, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் எங்களுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுடன் பிறந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள் என்றால் உன்னை விடமாட்டார்கள், தர்ம பாவம் என்ன, தர்மம் பாவம் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள், என்ன ஒரு நான்கு கடிப்பினக்கே, உன்னை உபேட்சிப்பார்கள், உன்னை கிட்டே விடமாட்டார்கள், ஒரு நாளும் உன்னை கடாட்சிக்க மாட்டார்கள், என்றாவது ஒரு நாள் கடிப்பினக்குதான், அதாவது கடிச்சண்டை தான் வந்து சேரும், பார்த்துக்கொள், நீ இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொன்னது அவர்கள் காதிலே பட்டால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கட்டாயம் கடிச்சண்டையில் தான் போய் சேரும் என்பதாக இந்த நாயகி சொல்லுகிறாள். இந்த பாசுரத்திலே கடல் ஞாலம் உண்டிக்க மின்மலா நெடியாய் என்பதாக இருக்கிறது. அதாவது கடலோடு சூழ்ந்திருக்க குனிந்த கூடிய இந்த உலகத்தை எல்லாம் அன்றைக்கு சம்ஹார காலத்திலே தன்னுடைய திருவாயிலே உண்டு திருவயிற்றிலே வைத்து ரட்சித்த எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய பரத்துவம் இருக்கு,
அதாவது வந்திருக்கிறவன் கண்ணன் சாட்சாத் சர்வேஸ்வரன் என்பது தெரிந்து கொண்டுதான் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் முதலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் போன பாட்டில் கூட அழகியார் இவ்வுலகம் ஒன்றுக்கும் தேவினை தொகுவார் பலர் உள்ள கண்டு கொள்ளும் போதும் ஸ்ரீபூ நீலாதேவிகளை சொல்வது என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்ததை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடியாகவே ஆளி நிலையிலே இருக்கக்கூடிய ஆளி நீநிலை ஏழு உலகம் உண்டு, அன்றில் நீ கிடந்தாய், உன் மாயங்கள் மேலே வானவரும் அறியார், இனியம் பரமே என்பதாக இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறார்கள். அதாவது ஆயர்குல பெண்களாக இருக்க செய்தேயும் கண்ணன் என்பவன் சர்வேஸ்வரன், அவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், பரமாத்ம சுரூபனானவன் என்பதை புரிந்தே வைத்திருக்கிறார்கள் என்பதாக தெரிகிறது. இவருடைய பாசங்களை பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்திலும் அப்படிதான் தெரிகிறது. அதனால கடஞ்சாலம் உண்டித்த நிம்மலா நெடியாய் என்பதாக யோகத்தை எல்லாம் சம்ஹாரம் செய்து அப்புறம் சிருஷ்டித்தவன் நிம்மலா அப்படின்னா தோஷம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிருஷ்டி பண்ணும் போதும் சம்ஹாரம் பண்ணும் போதும் எம்பெருமானுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாதான், கருணையினால்தான் எல்லாவற்றையும் செய்கிறான். ஏதாவது ஒரு காரியம் பண்ணா அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் வேணும், எந்த விதமான தோஷமும் கிடையாதுங்கிறத சீபாஷ்யத்துல பல விதத்திலே நிரூபணம் பண்ணியிருக்கிறார். எம்பெருமான் எந்த பயனுக்காக செய்தான் அப்படின்னா அவன் தனக்குன்னு ஒரு பெரிய பயனை எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு லீலையாக செய்தான் என்பதாக அங்கே சொல்லுகிறார். பயனை எதிர்பார்த்தால் தானே தோஷமாக இருக்க முடியும், பயனெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு கருணையினாலே செய்கிறான், ஒரு லீலையினாலே செய்கிறான் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அதே போல வேற எந்தெந்த விதமான தோஷங்கள் வர முடியுமோ எதுவுமே எம்பெருமானிடம் கிடையாது, அவன் உலகை படைக்கிறான் என்று சொல்லும் போது நிற்க நிர்தோஷனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அது என்கிற விஷயத்தை அங்கே வேதாந்த சாஸ்திரங்களிலே நிறுவனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தோஷமே இல்லாதெனில் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? என்ன காரியத்தை செய்தான்? எங்கள் கையில் பாவை பறிப்பது அப்படின்னு நேர எங்களை தீண்டி எங்கள் கையிலே இருக்கக்கூடிய பொம்மையெல்லாம் நீ படித்துக் கொள்வது உனக்கு கண்மம் அன்று, உனக்கு இது காரியம் கிடையாது, இது நீ செய்ய தகுந்த காரியம் இல்லைன்னு அர்த்தம், நீ செய்ய தகுந்ததில்லை, இது உனக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்பதாக அர்த்தம். கடஞ்சாலமுண்டிட்ட நின்மலா நெடியாய் நக்கேலும் பிழை பிழையே, உன்னே கண்ணன் சொன்னான் சரிதான், என்னை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நிர்மலா அப்படின்னு சொல்லுகிறீர்கள், எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுகிறீர்கள். அப்படி இப்போது பாயை அந்த பொம்மையை பறித்துக் கொள்வது உனக்கு தோஷமாக எப்படி சொல்ல முடியும்? எனக்குதான் எந்த தோஷமும் ஒட்டாது, தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாது போல என்னிடம் எந்த தோஷமும் ஒட்டாதே, அப்படி இருக்கிறது ஏன் சொல்லுகிறீர்கள் என்றால் உனக்கேலும் பிழை பிழையே அப்படிங்கிறார். உனக்கு கூட தோஷத்தை கொடுக்க முடியாத காரியம் இதுங்கிறார். எந்த தோஷமும் ஒட்டாத உனக்கு கூட ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியம் இது, என்ன கேட்டால் எங்களை தீண்டி பறிப்பது அப்படிங்கிறது. உனக்கானாலும் அசங்கியாத குண விசிஷ்டனான உனக்கானாலும் அவலைகளான எங்களை தீண்டி பறிக்கையாகிற அவத்தியம் அவத்தியமேயா இருக்கும் அப்படின்னா, நானாலும் சரி நீ உனக்கு சாஸ்திரத்துல உன்னை பத்தி சொல்லும்போது உனக்கு எந்த தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ இந்த தோஷத்தை செய்தால் அது உனக்கும் தோஷத்தை தான் கொடுக்கும்படியாக இருக்கும். ஏன்னா உன்னுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி இல்லை, சாஸ்திரத்துல என்ன செய்தார்கள் அப்படின்னா உன்னுடைய பெருமையை காப்பாற்றி கொடுக்கிறார்கள். எம்பெருமான் ஜெகத்தை சிருஷ்டித்தான் அப்படின்னு சொன்னா உடனே லோகத்துல சிருஷ்டிக்கிறவர்களுக்கு என்னென்ன தோஷம் உண்டோ அந்த தோஷம் என்ன அவனிடம் உண்டான்னு தெரிஞ்சு இல்லைன்னா, இப்போ அப்படி இல்லை, சிருஷ்டித்த காரியம் இருக்கட்டும், தோஷம் இல்லாதவங்கிறது இருக்கட்டும், ஆனால் நீ இப்ப செய்யற காரியம் இருக்கொள்ளு, எங்கள் கோஷ்டியில் வந்து எங்களை தீண்டி எங்கள் கையில் உள்ள பொம்மையை பறித்தல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கொள்ளு, இந்த தோஷமானது அதனாலே போகாது, அவர்கள் சொன்ன சாஸ்திரத்தினால அது போகாது. அதனால நீ அசங்கேய கல்யாணகுல விசிஷ்டனாய் இருந்தாலும் நீ செய்த இது பிழையாகத்தான் போய் செய்யும் அப்படின்னா, எங்கள் கையில் பாவை பறிப்பது உனக்கு அவத்தியாவகமாம், அனன்ய பிரயோஜனராய்கொண்டு சர்வாத்மாக்களையும் திருவயிற்றிலே வைத்த மகாகுணத்தை விளைத்தா போலே இத்தீமை உனக்கு மகா அவத்தியத்தை விளைவிக்கும். அங்க நீ லோகத்தை சிருஷ்டி பண்ணான்னு உனக்கு மகாகுணம் ஆயிடுச்சு இல்லையா, அது மாதிரி நீ இந்த காரியம் பண்ணா உனக்கு ஒரு மகா தோஷம் ஆயிடும் அப்படின்னு பிள்ளை சாதிக்கிறார் என்று இவள் சொல்ல அப்படின்னு இவர் சொல்றாராம். அதன் மேலே பணிமொழிகளை இவன் அருளி செய்ய உடனே அவன் சில வார்த்தைகளை மர்மமாக
சகச்சமாக சொல்கிறான். என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க, உங்கள் கையை தீண்டி உம்மை பறிப்பது தோஷமாகுமா? அப்ப அன்னைக்கு உங்கள் கையை தீண்டினேனே, உங்களை ஆலிங்கனம் பண்ணி கொண்டேனே, அதெல்லாம் தோஷமாகலையே, அப்போ ஆனந்தமாக இருந்தது, அதை நான் நினைத்து பார்க்க கூடாதா? எப்படியாக சில மர்மமான சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னான். நீங்களும் தானே ஆனந்த கடலிலே மூழ்கி இருந்தீர்கள், என்ன சொன்னான் அப்படிங்கறத இங்க சொல்லல, வியாக்கியானங்களில சில மர்மமான சில வார்த்தைகள் சொன்னான் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நாம் வாயால் சொல்ல முடியாது, அது அவரவர்கள் அனுபவித்தால் தான் தெரியும். அந்த ரீதியிலே கண்ணன் ஏகாந்தத்திலே அவர்கள் காதல மாத்திரம் ரகசியமாக நீங்கள் இப்படி சொல்றீர்களே, அந்த பழைய சம்பவத்தை நினைத்து பாருங்கள், உன்னிடம் உங்களிடம் நான் எத்தனை ஆசையோடு இருந்தேன் என்பதை நினைத்து பாருங்கள். சில விஷயத்தை நான் சொன்னானாம், பூர்வம் சம்ஸ்லேஷ சமயத்தில், அதாவது கண்ணன் இப்போது உங்களை தீண்டலாகாது என்கிற தியன் பூர்வம் சம்ஸ்லேஷ சமயத்தில் நானும் நீங்களும் இங்கனே என்றோ என்ன போலே சில மர்மங்களை அவன் அருளை செய்தவாறே அப்படின்னு சில விஷயங்கள், சரி நீங்கள் என்னை தீண்டினது என்ன கணக்கிலே சேர்த்து என்பதாக சில விஷயங்களை எல்லாம் கோபத்தில் இல்லை, அவர்களுடைய பழைய நினைவை ஊட்டுவதற்காக இப்படி கண்ணன் சிலதை சொல்ல, வன்மே சொல்லி எம்மை நீ விளையாடுதி, இந்த மாதிரி மர்ம வார்த்தை எல்லாம் சொல்லி எங்களிடம் நீ விளையாடுகிறாய், என்ன விளையாட வேண்டாம் அப்படின்னு இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் பண்ணா தயவு பண்ணி, ஏன்னால் இப்பொழுது எங்களுடன் சேர்ந்துட்டு மறுபடியும் எங்களை விட்டு போய்விடுவார், உங்களுக்கு நாங்கள் ஒரு விளையாட்டு பொம்மை போல, எங்களை வச்சு நீ விளையாடி கொண்டிருக்கிறாய், லீலை பண்ணி கொண்டிருக்கிறாய், வேண்டாம் கண்ணா எங்களாலே தாங்க முடியாது. அவன் மெய்யாக ஒரு மர்மம் சொல்ல, இவள் அத்தை விளையாட்டாக்குகிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். என்ன அர்த்தம் கேட்டானா, உங்களோடு கலந்து நான் இருந்தேனே அப்படின்னு மெய்யான ஒரு விஷயத்தை கண்ணன் சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் உனக்கு விளையாட்டு, நீ எங்களை பிரிவதற்காக எங்களோடு கலப்பதும் மறுபடியும் பிரிவதும் மறுபடியும் கலப்பதும் மறுபடியும் பிரிவதும் இதெல்லாம் விளையாட்டு பொம்மைகளாக எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு பிரேமத்தினாலே செய்ததில்லை, இதெல்லாம் ஒரு லீலையினாலே ஒரு விளையாட்டாக நீ செய்ததுதானே என்பதாக கோபித்துக் கொண்டு வார்த்தை சொல்கிறாள். கண்ணனோ அத்தனை ஆசையுடன் பிரேமத்தினாலே ஒரு வார்த்தை சொன்னான், நான் இப்படி எல்லாம் உங்களுடன் பழகினேனே, நீங்களும் என்னுடன் பழகினீர்களே அப்படின்னு சொல்ல அவள் இப்படி சொல்றாள், வன்மமே சொல்லி என்னை நீ விளையாடுது, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம், அது மட்டுமல்ல அது கேட்டு உன்னுடைய இந்த விளையாட்டை எல்லாம் நீ எங்களுடன் எப்படி பழகினா, இப்போ என்ன பேசினா, இதெல்லாம் கேட்டா என்னைமார் கர்மபாவம் என்னார் என்னைமார், எங்கள் வீட்டு ஆண்கள் அப்படின்னு அர்த்தம், எங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்களே அவர்கள்லாம் தர்ம பாவம்லாம் பார்க்க மாட்டார், இது தர்மம் இது பாவம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார்கள். ஏன்னா தங்கள் வீட்டு பெண்ணை ஒரு இளைஞன் வந்து இது போல சில படாத பாடுகள் எல்லாம் படுத்தி மர்மமான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவர்களை கையிலே பிடித்துக் கொள்கிறான் என்றெல்லாம் கேட்டால் யார் வெறும இருப்பார்கள், அவர்கள் அப்புறம் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க மாட்டார்கள், என்னமா இது கூடும் இது கூடாது என்று பாராது, உன்னை உபேட்சித்து உன்னை கிட்ட கூட வரமாட்டான், நீ பண்ணது நியாயமா அநியாயமா யோசிக்க மாட்டார்கள், இதுக்கு விசாரணை எல்லாம் நடத்த மாட்டார்கள், ஒரே விஷயம் எங்கள் வீட்டு பெண்ணை நீ தீண்ட முற்பட்டாயானால் பாவம் தப்பு, அதனால எந்த யோசனையும் இல்லாமல் உன்னை உபேட்சித்து தள்ளி விட்டுருவா, அப்போ கிட்டே வராத இன்னும் இந்த பக்கம் எட்டி பார்க்காத என்று சொல்வார்கள். ஜன்மபாவம் என்னார் ஒரு நான்கு தடிப்பீனே, அதாவது உன்னை உபேட்சித்து ஒரு நாளும் கடாட்சி பொதுவு செய்யார் அப்படிங்கிறார், ஒரு நாளும் உன்னை தேர்தலுக்கு கூட பார்க்க மாட்டார், விரட்டி விட்டுடுவார்கள், என்னைக்காவது ஒரு நாள் தடி பிறப்புதான் தடி சண்டை தான் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இசை காணார்கள் இரே, இன்னைக்கு அண்ணன் சொன்னானா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது தெரிஞ்சாதானே, அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் தடி பிணக்குதானேங்கிறார், இன்னைக்கு தெரியாட்டா கூட இது தெரியாமல் இருக்காது, எங்களுக்கு தெரியுமோ அன்றைக்கு என்றேனும் ஒரு நாள் வரையிலே கடியாலே கலகுமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னை உபேட்சிப்பார்கள், ஒரு சாரமான அர்த்தத்தை சொல்லார், உன்னை விட்டு விளக்கி விடுவார்கள், அது தடிப்பிக்கனா போட்டி அடிப்பார்கள் இருக்கட்டும் கிட்ட விடமாட்டார்கள், உன்னை உன்னை உபேட்சித்து விடுவார்கள், அருகிலேயே நீ இந்த பக்கமே வரவுட்டாமல் பண்ணிவிடுவார்கள் என்பதாக அர்த்தம். அது கேட்டில் என்னை மார் என் ஐமார் கண்மபாவம் என்னார் ஒரு நான்கு தடிப்பின் அக்கே என்பதாக தெரியுங்கள், அது கேட்டில் என்னைமார் இது கூடும் கூடாது என்று பாராது, உன்னை உபேட்சித்து ஒரு நாளும் கடாட்சி பொதும் செய்யார், ஓ உன்னோட பேச மாட்டார்கள் உன்னை கிட்டேயே சேர்க்க மாட்டார்கள் என்பதாக இவள் வார்த்தையெல்லாம் அவள் செய்கிறார்.
கண்மவன்று எங்கள் கையில் பாவை பறிப்பது கடல் ஞான முன்னிட்ட நிர்மலால் இடையாய் உனக்கேளும் பிழைபிழையே. அழகான வார்த்தை உனக்கேளும் பிழைபிழையே அப்படின்னு எம்பெருமானுக்கு எந்த தோஷமும் இல்லாதவன் அப்படின்னு இருந்தா கூட இது உனக்கு ஒரு பிழையாக, அதாவது கல்யாண குணங்களே இருப்பவன் அப்படிங்கிறது போய் இப்போ தோஷம் இருப்பவன் அப்படின்னு ஒரு பெயர் வந்துவிடும் உனக்கு என்பதாக அர்த்தம். ஏன் நிர்மலா நெடியாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நிர்மலா அப்படின்னா தோஷம் இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம், நெடியாய் அப்படின்னா பெருமை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அதாவது இத்தனை சிருஷ்டிகள்லாம் பண்ணி 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 சிருஷ்டி பண்ணி சம்ஹாரம் பண்ணி ரட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணி எம்பெருமானுக்கு தோஷமே கிடையாதுன்னு ஆகி எம்பெருமானுக்கு பெருமைதான் பெருமைதான் அப்படின்னு பெருமையே அதிகம் அப்படிங்கிறதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய உனக்கேடும் பிழை பிழையாகவே போய்விடும். வன்மமே சொல்லி எம்மினி விளையாடுது, வன்மமே சொல்லிங்கிறது அழகான வார்த்தை. இது மர்மமான சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னானாம் அது சுவாமாக சீதா பகு வாக்கிய ஜாதம் என்று சொன்ன ராமாயணத்தில் வரும். இந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தத்தில் பேசின வார்த்தைகள் யாருக்கு தெரியும்? இங்கே கண்ணன் சில வார்த்தைகள் சொன்னார், என்னன்னா எந்த வார்த்தைகள் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வியாக்கியானத்தில் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டா இது இத்தனையோ ரகசியம். அந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் கிட்ட சீதா தேவி பெருமாளை பற்றி பரிகசித்து சில வார்த்தைகள் சொன்னார்னு ஒரு இடத்துல வருது. பாமாக சீதா பகு வாக்கிய ஜாதம், லக்ஷ்மணா உன்கிட்ட சீதா பிராட்டி சொன்னாளே அஸ்தின் மயா சார்த்தம் உதார சீலா சிலா தலே பூர்வம் உபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாத ஆசா பாமாக சீதா பகு வாக்கிய ஜாதம் என்பதாக. இந்த கோதாவரி நதி நதியிலே நடுவில் ஒரு கல் ஒன்று இருக்கு, அந்த கல்லில் உட்கார்ந்துருக்கும் போது லக்ஷ்மண பெருமாள் கிட்ட சில வார்த்தைகள்லாம் சீதா பிராட்டி சொன்னாள். அஸ்தின் மயாசாத்தம் உதாரசீலா, கோதாவரி நதியிலே நடுக்கல்லே என்னோடு கூட சீதா பிராட்டி உட்கார்ந்திருந்தாள். சிலாத்தலே பூர்வம் உபோபவிஷ்டா, இந்த கல்லில் எனக்கு முன்னாடி போய் சீதா பிராட்டி உட்கார்ந்து விட்டார். எங்கள் ரெண்டு பேர் தான் யார் போய் உட்கார வேணும் என்று பார்க்கும்போது எனக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கொண்டு விட்டு காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாசா பெரிய சிரிப்போடு கூட லக்ஷ்மணனிடம் சில வார்த்தைகள் சொன்னாராம். உங்களுடைய அண்ணா உன்னுடைய பெருமை எல்லாம் பார்த்தாயா அப்படின்னு அவர் எனக்கு முன்னாடி வந்து விடுவான்னு பார்த்தேன், கடைசியாக அவர் தோற்று போனாரே என்பதாக சில வார்த்தைகள்லாம் சொன்னாராம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் அழகான வார்த்தைகள், என்ன வார்த்தைகள்ங்கிறது கவிகள்லாம் நம்மளுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறார்கள். பல இடங்கள்ல இந்த மாதிரி ராமாயணத்துவங்க நாம் நினைத்து பார்த்துக்கொள் வேண்டும், என்ன சொல்லி இருப்பார், என்ன நடந்திருக்கும் என்பதை அதையெல்லாம் சொல்லுவது அழகு கிடையாது, அதை கற்பனையில் விட்டு விடுவதுதான் அழகு. அந்த ரீதியிலே இங்கே ஆழ்வாரும் அற்புதமாக கண்ணன் சில மர்மங்களை எல்லாம் அவருடைய காதிலே சொன்னான் என்று மாத்திரம் சொல்லுகிறார், வேறு என்ன சொன்னார் என்பதை ஆழ்வார் சொல்லவில்லை. அதைத்தான் ஆச்சாரியர் சொன்னீரா சுவாமி எம்பார் வள்ளி செய்வாராம், மயர்வரம் அப்படின்னு அருளை பெற்ற ஆழ்வாரே சொல்லவில்லை, நான் இதுக்காக சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னாராம். அதனால் அந்த ரீதியிலே நம்முடைய சிந்தைக்கு எம்பெருமான் எப்படியாக துடிக்கிறான் பக்தர்களுடன் சேர்வதற்கு என்கிற நம்முடைய சிந்தைக்கு இதை விட்டுவிடுகிறார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே. இந்த போன பாட்டினுடைய காரணமாக சுவாமி தேசிகன் வந்து தேவலோகத்தின் தாற்பரிய ரத்னாவளியிலே சாதித்தது ஸ்ரீ பூ வல்லபத்வாத் என்பதாக பார்த்தோம். ஸ்ரீதேவி பூதேவி இவர்களுடைய வல்லபனாக பெருமாள் இருக்கான் என்பதாக இந்த பாட்டில் நிர்தோஷோத்துங்க பாவாது நிர்தோஷனாக, அதாவது நிர்மலா நெடியாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, நிர்தோஷனாக அதாவது தோஷமே இல்லாதவனாக ஹேய பிரத்யநீகனாக நெடியாய்னு சொன்னபடினாலே உத்துங்க பாவாத் மிக உயர்ந்தவனாக, தோஷம் இல்லைன்னு ஒரு பக்கம் பெருமை அதிகம் இருக்கு என்று ஒரு பக்கம், அதனால நிர்தோஷ உத்துங்க பாவாசு. சுவாமி தேசியம் சொல்லும் போதெல்லாம் எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய அந்த பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் அழகா சொல்லிடுவார். முதல்ல இருந்து பூர்ணத்வாது கோபநாரி ஜன சுலபதையா லோலநாதம் புராசேகே யக்ரோதாகிரேசயத்வாது அரிசுபகதையா ஸ்ரீமகீ வல்லபத்வாது நிர்தோஷோத்துங்கபாவாது நிரவதிகயசத்வசீகாரிதுவாது மோக்ஷஸ்பர்சேச்சயாச ஸ்வயம் அபிதரதீத்யாஹ கிருஷ்ணம் சதாரிஹி. இது ஒன்று நாம் அழகாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிர்தோஷோத்துங்கபாவா, தோஷமில்லாமல் மிக உயர்ந்த பெருமையை படைத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே வந்து விழுந்து, அதாவது ஆசிரியர்கள் மேலே ஆசிரியர்கள் இருந்த இடத்திலே தானே வந்து மேலே விழுந்து தட்சித்தருள்வான் என்பதாக தாற்பயம்.
அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.